எல்லாம் என் தலையெழு பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன் பாரு என்ன சொல்லணும் இங்க காயத்ரி யாரு என் பொண்ணுதான் சார் காலையில படகு துறையில நடந்த கொலைய அவங்க பாத்துருக்காங்க அது சம்பந்தமா அவங்க வந்து சாட்சி சொல்லணும் என் பொண்ணு எங்கேயும் போல எந்த கொலையும் பார்க்கல மிஸ்டர் நான் சாட்சி சொல்ல கூப்பிடுறது ஒரு கொலைகாரனை உள்ள தள்ளதுக்காக மட்டுமில்ல உங்க பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தவும் தான் சின்ன உங்க பொண்ணு மேல எவ்வளவு பைத்தியமா இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் இப்ப அவனை உள்ள தள்ளலன்னா நீங்க இந்த ஊரை விட்டு போக முடியாது அதையும் மீறி சென்னைக்கு மட்டுமில்ல இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் தேடி பிடிச்சு வந்துருவான் அப்புறம் உங்க பொண்ண யாராலையும் அவங்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சா காயத்ரியை கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல சொல்லுங்க எனக்காக இல்லமா நீ சுமாருமா நாங்க எது சொன்னாலும் இந்த வயசுல வந்து நீங்க தானே காயத்ரி கொலை நடந்த போது சம்பவ இடத்துல நீங்க இருந்தீங்களா கொலையாளி உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா மற்றவங்களுக்கு வேணா அதிர்ச்சியா இருக்கலாம் ஆனா நீ ஏன் இப்படி செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் கையெல்லாம் ரத்தக்கற நம்ம புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தில் அழிச்சுட்டு வரணுங்கிறதுக்காக தானே அப்படி சொன்னேன் நீ ஆசைப்பட்டுபடி எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஆனா கடைசியை செஞ்ச இந்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு ஒரு புது மனுஷனா திரும்பி வருவேன் கூடிய சீக்கிரத்தில் வருவேன் எனக்காக காத்துட்டு கொட்டுற மழையில என்ன பண்ணிட்டு இருக்க காத்துட்டு இருக்கேன் யாருக்கு சாவுக்கு ஏன் இப்படி நடந்துக்கிற
கல்யாணமாய் 3 மாசம் ஆச்சு, நீ இன்னும் மாறல. இங்க உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்க தான் ப்ராப்ளம். வாங்க அத்தை, என்ன திடீர்னு? இந்தாப்பா, கோயம்புத்தூர்ல ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன், சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு உங்களுக்கு சொல்லாமே வந்தேன். காயத்ரி உள்ளதா இருக்கா? நான் ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்துறேன். மாப்பிள்ள, இன்னைக்கு ஈவினிங் ட்ரெயினுக்கு எனக்கு டிக்கெட் வாங்கிடுறீங்களா? என்ன அவசரம்? இல்ல, உங்க மாமாவால என்னை விட்டுட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அப்போ காயத்ரிக்கும் சேர்த்து 2 டிக்கெட்டா வாங்கிறேன். அவளுக்கு எதுக்கு? மாமாவால உங்களை விட்டுட்டு 1 நாள் இருக்க முடியாது. உங்க பொண்ணால என் கூட 1 நாள் கூட இருக்க முடியாது. 1 நாள் கூட தனியா இருக்க மாட்டாரேன்னு நான் இங்க இருந்து ஓடுறனே, அது உங்க அப்பா மேல இருக்கிற பாசத்துல இல்ல, பயத்துல. 3 நாள் பொண்டாட்டி இல்லைனாலே மனசு அலப்பாயிர வந்த ஆம்பளை. 3 மாசம் பட்டி போட்டிருக்க, அப்படி இருந்து உன் புருஷன் என்ன சொன்னாரு தெரியுமா? ஏ மாப்பிள, காயத்ரி உங்க மனசுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாளா? இல்ல அத்த, அவளுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தான் நடந்துக்க தெரியல. அவளை சந்தோஷமா வச்சுப்ப நம்பிதானே எனக்கு கட்டி கொடுத்தீங்க. அவ இங்க சந்தோஷமா இல்ல, எப்போ அவ மனசு மாறுதோ அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு. இவ்வளவு நல்லவன் புருஷனா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், உனக்கு கிடைச்சிருக்காரு, விட்டுடாத. நீ எதை மனசுல வச்சு இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். இதோ பாரு, சின்ன மேல உனக்கு இருந்தது பரிதாபம், அத காதல் அவன் மட்டும் இல்ல, நீயும் தப்பா நினைச்சுக்கிட்ட. நேரடியாவே கேக்குறேன்டி, அந்த சின்ன வந்தா நீ உன் புருஷனை உதறிட்டு போயிடுவியா? முடியாதுடி, ஏன்னா அதான் பொம்பளை ஜென்மம், இஷ்டம் இருக்கோ இல்லையோ புருஷன் தான் நமக்கு எல்லாம். இல்லாத ஒண்ணு நினைச்சு இருக்கிற நல்ல வாழ்க்கையை கெடுத்துக்காத. இத நான் உன் அம்மாவா சொல்லல, ஒரு பொண்ணா சொல்றேன். காயத்ரி வரலையா? அவளுக்கு இனிமே நீங்க தான் எல்லாம், உங்களை பிரிஞ்சு வரமாட்டேன்னு சொல்லிட்டா மாப்பிள. இத்தனை நாளா புதிய இடம் புது சூழ்நிலை ஒட்டாம இருந்துச்சு, பழச மறந்ததும் புதுசு பிடிச்சு போச்சு. காயத்ரி உங்களுக்காக காத்துட்டு இருக்கா மாப்பிள, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? காயத்ரி, ஏய் காயத்ரி, ஏன் இப்படி பயந்து போயிருக்க? ஒண்ணும் இல்ல, முகம் எல்லாம் இப்படி வருத்திருக்கு, எதை பார்த்து பயந்த? ஒண்ணுமே இல்ல. எதை பார்த்து பயந்த? நனைஞ்சிட்டேன், போய் தலைய தோட்டிட்டு வந்துடா. யாரோ நான் பார்த்தேன்.